ஏன் எம்கே ப்ரோ வந்தோடனே கிளம்புறீங்க? நோ 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 நோ, போக கூடாது, இருங்க. ஹாய், வாங்க வாங்க பாமா சிஸ்டர். மூவிக்கு போயிட்டு வந்தாச்சா? என்ஜாய் பண்ணிட்டீங்களா? எம்கே ப்ரோ ஹாய் அப்படிங்கிறாங்க. கொடி ப்ரோ, நீங்க ஒரு சென்டிமெண்ட் இடியட், இப்படி சொல்ல மன்னிக்கவும். காரணம், புத்தி சொல்லும்போது தலையில் கொட்டி சொன்னால் மறக்க மாட்டீங்க. ஸோ இப்படி சொல்கிறேன், நான் உங்களோட பிரதர். இப்போ ஜஸ்ட் கீழே சொல்கிறேன். ஓ, இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்குவீங்களா? கீழே சொல்லுவாங்களா? அடுத்து சென்டிமெண்ட்டாக இருக்கிறீங்களாம். நீங்கள் சென்டிமெண்ட் இடியட்னு சொல்கிறது தப்பாக நினச்சிக்க வேணாம், ஏன்னா அப்படி சொன்னால் தான் உங்கள் புத்தியில் வந்து உரைக்குமா, அதனால் அப்படி சொல்கிறாங்களாம். இதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்களாம். யுவராஜ் ப்ரோ, ஆல் ரவுண்ட் சப்போர்ட்டர் நம்ம தம்பி ராஜேஷ். ஆமாம் ஆமாம் அருண் ப்ரோ, நிறைய லைவில் நானும் பார்த்துருக்கேன், எல்லா லைவ்லையும் இருப்பாங்க ராஜேஷ் ப்ரோ. கொடி அப்படின்னு சிரிக்கிறாங்க ரமேஷ் ப்ரோ. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் பாமா சிஸ்டர், நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்? ஏஎன்சி ப்ரோ அப்படின்னு விழிக்கிறாங்க. பார்ட்னர் ஹாய் அப்படிங்கிறாங்க கொடி ப்ரோ. ஃபிலிம் செம, அப்படியா சிஸ்டர்? ஓகே ஓகே சிஸ்டர், சூப்பர். அருண் அண்ணா அப்படிங்கிறாங்க ராஜேஷ் ப்ரோ. வேட்டையன் அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர், நான் இன்னைக்கு மஷ்ரூம் தோசை சாப்பிட்டேங்க்கா, சூப்பர் மாதவ் ப்ரோ. ஓகே பாய், அப்புறம் வர்றேன் கொஞ்சம் ஒர்க். ஓகே ஓகே அருண் ப்ரோ, பாய், மிக்க நன்றி. பாமாக்கா அப்படிங்கிறாங்க கொடி ப்ரோ. வணக்கம் பாமாக்கா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ. பார்ட்னர் அப்படிங்கிறாங்க அருண் ப்ரோ. ஹாய் மாதவ், சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஆல். எங்கே போகிறீங்க எம்கே ப்ரோ? வாப்பா கொடி அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர். ரமேஷ் ப்ரோ ஏன் சிரிக்கிறீங்க? நைட்டு பால் மூலம் சாப்பிட்டு படுங்க, நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க கொடி ப்ரோ. வாங்க வாங்க உமர் ப்ரோ, வணக்கம். அன்னி சேரீல கடலூர் கவிதை ரேக்கா மாதிரி இருக்கு, கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உமர் ப்ரோ? கிண்டல் இன்னைக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? தம்பி சாப்பிட்டேன் பாமாக்கா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ. பாஸ் பார்த்துட்டு வர்றேங்க்கா. ஆரம்பிச்சிட்டிங்களா எம்கே ப்ரோ? இன்னும் உங்களை கையிலையே பிடிக்க முடியாது எம்கே ப்ரோ. எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட்டோம், ரவா தோசை. ஓ சூப்பர் பாமா சிஸ்டர், சூப்பர் சூப்பர் பாமாக்கா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ. ஏஎன்சி ப்ரோ அட்வைஸ் பண்ண ரொம்ப யோசிக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் கேட்டுப்பேன் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க கலை சிஸ்டர் உமர். ஓகே ஓகே, ரெண்டு பேரும் லைவ் பார்த்துட்ருக்குறீங்க பாமா சிஸ்டர். வேட்டை மூவி செம அண்ணி, அப்படியே உமர் ப்ரோ. ஓகே நானும் பார்த்துட்றேன். பாமாக்கா வேட்டை மூவி போயிட்டு வந்து வேட்டையை வர்றீங்களா? ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதத்துக்கு லீவ் விடுவேங்க, பெரம்பு கம்புக்கு வேலை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. வணக்கம் உமர் அண்ணா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ. பாமா அண்ணி சி செமையாக அடித்தாங்க, விசில் அடித்தாங்களா பாமா சிஸ்டர்? ஆல்ரவுண்டர், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் உமர் ப்ரோ. எல்லா இடத்துல எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி எப்படி பாமா சிஸ்டர் என்ஜாய் பண்ணிடுவாங்க. ஆமாக்கா அதே தான், அதுதான் சொல்லலை இன்னும், உங்களை கையில் பிடிக்காது, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஏ கொடி, ரெண்டு அடி அடிக்க கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மூவி சூப்பர். ஓகே ஓகே எம்கே ப்ரோ. வாங்க மாதவ் ப்ரோ அப்படிங்கிறாங்க உமர் ப்ரோ. ராஜேஷ் நீங்கள் ஃபேன் ஈக்குவல் பாருங்கள், காரணம் பேர் கம்பாரிசன் வரணும், ரிலேஷன் கிண்டல் பண்ணுவாங்க, அது சண்டையில் முடியும். ஒரு டைமில் நீங்களே தவறாக முடிவு எடுத்துட்டோம்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஸோ அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓ அந்த மாதிரி சொல்கிறாங்களாம், யாரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோம்னு தோணுமா, அதனால் நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு அவசரப்படாமல் முடிவெடுப்பீங்களாம் ராஜேஷ் ப்ரோ. ஆமாம் உமரும் தான், நல்லா சவுண்டு போட்டாங்களே, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க பாமா சிஸ்டர். ஹாய் ஏஎன்சி ப்ரோ, ஹவ்வாரியுன்றாங்க பாமா சிஸ்டர். மழையோ மழை வரப்போகுது யுவராஜ் ப்ரோ, உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாமா சிஸ்டர். ஏன் என்னாச்சு ராஜேஷ் ப்ரோ, ஏதோ பிக்சர் போட்டிருக்குறீங்க, என்னது இது பிக்சரு? கலை ஹன்னி சாப்பிட்டீங்களா? கலையன் நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் பாமா சிஸ்டர். கலை மழை வரும் டுடே. ஆமாம் இன்னைக்கு புயல் வரப்போகுது யுவராஜ் ப்ரோ, புயல் வரப்போகுது. எஸ் 100% ட்ரூத் அலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரமேஷ் ப்ரோ, அதுவும் உண்மைதான், அதுதான் ராஜேஷ் ப்ரோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் யுவராஜ் ப்ரோ. யோசிச்சு முடிவெடுப்பீங்களா? இன்னைக்கு மழையோ மழை வரப்போகுது யுவராஜ் ப்ரோ, இன்னைக்கு பேர் மழையெல்லாம் இங்கே தான் வரப்போகுது. ஓகே
ஓகே அக்கா பாய், டுமாரோ லைவ் மீட் பண்ணலாம், பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே குட் நைட். ஓகே ஓகே எம்கே ப்ரோ, பாய், சென்ட்ரு.